ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே நிலையங்களில் வந்து பார்த்தோன்னா டிக்கெட் கொடுக்கும் பணி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உதவியாளர் லெவலில் இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 19th ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் சதர்ன் ரயில்வேலேருந்து உங்களுக்கு வந்து திருச்சிராப்பள்ளி டிவிஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷினுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பாருங்கள் இங்கே டேட்மே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட்டு வந்து 19th ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோடு N18 கொடுத்துருக்காங்க பார்த்தா நோட்டீஸ் டாக்குமெண்ட்னு. இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணால் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு சதர்ன் ரயில்வேலேருந்து பாருங்கள் திருச்சிராப்பள்ளி டிவிஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தோன்னா அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் மூலிமா வந்து நீங்கள் வந்து டிக்கெட் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு 12 ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 12 ஸ்டேஷனுக்கான நேமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டர் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. மொத்தமாக ஒரு 19 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் டேட்ஸ்மே கொடுத்துட்டாங்க பாருங்கள். 19th ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயிஸும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா ஜென்ரல் பப்ளிக் நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், 10th நீங்கள் மெட்ரிக் பாஸ் பண்ணாலே இது வந்து எலிஜிபிள் தான். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்ககிட்ட வந்து பாருங்கள் 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதே மாதிரி வந்து பாருங்கள் லோக்கல் டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தல இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ளார வந்து நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 12 டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்குள்ளார. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் பப்ளிக்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா லோக்கல் லாங்குவேஜ், அந்த ரீஜனல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா, கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா ரிட்டையர்ட் பர்சனுக்கும் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் பப்ளிக் நமக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ நான் சொன்ன பதில டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே மேலே கொடுத்துருந்தாங்க பற்றியில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சி, ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கேயே வந்து அதுக்கான பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த அட்ரஸில் போய் நீங்கள் வந்து அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி டெபாசிட்டாக வந்து நீங்கள் வந்து, ஸோ ரெண்டு கேட்டகரியாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டேஷனோட கேட்டகரி பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஒரு 50,000 பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஸோ இன்னொரு கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 25,000 இருக்கும். ஸோ அதில் எந்த கேட்டகரி நீங்கள் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் டிடி எடுத்து நீங்கள் வந்து பே பண்ணலாம். நேஷனலைஸ்டு பேங்கில் வந்து நீங்கள் டிடி எடுத்து இந்த நேம் கொடுத்துருக்காங்க. இந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சி, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீல்டு கவரோடு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் பாக்ஸில் வந்து நீங்கள் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து வில்லிங் இருக்குது, நான் வந்து இந்த இதில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் நேரில் போங்க. இதை பற்றின டீடெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.